இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின் குணமடைவோர் விகிதம் 55.49% அதிகரித்துள்ளது. நேற்றைய நிலவரப்படி 227,756 பேர் நாடு முழுவதும் குணமடைந்துள்ளனர். 24 மணி நேரத்தில் 13,925 பேர் தொற்றிலிருந்து மீண்டு வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் 15,413 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களையும் சேர்த்து இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 410,461 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் மிக அதிக எண்ணிக்கையிலானோர் பாதிக்கப்பட்டிருப்பது இதுவாகும். மேலும் நேற்று காலையுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்தில் பல்வேறு மாநிலங்களிலும் 306 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து மொத்த உயிரிழப்பு 13,254 உயர்ந்துள்ளது. இறப்பு விகிதத்தை பொறுத்தவரை 3.22% உள்ளது. ஒரே நாளில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள ஆய்வகங்களில் 190,730 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளன. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் இதுதான் அதிகபட்ச எண்ணிக்கையாகும். மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக 128,205 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநிலத்தில் 64,153 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். அங்கு இதுவரை 5,984 பேர் உயிரிழந்துள்ளனர். தில்லியில் 56,746 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு 2,112 பேர் உயிரிழந்துள்ளனர். 31,294 பேர் குணமடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 11,724 பேர் பாதிக்கப்பட்டு 501 பேர் உயிரிழந்துள்ளனர். 8,880 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 26,680 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழப்பை பொறுத்தவரை 1,638 குணமடைந்தோர் எண்ணிக்கை 18,694 உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 16,594 பேர் பாதிக்கப்பட்டு 507 பேர் உயிரிழந்துள்ளனர். 9,995 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 2,532 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை மொத்தம் 59,377 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்களில் 32,254 பேர் குணமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்று மட்டும் 1,438 பேர் குணமடைந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 53 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 757 உயர்ந்துள்ளது. சென்னையில் மட்டும் நேற்று 1,493 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 41,172 உயர்ந்துள்ளதாக சுகாதார அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.